village, Tamara village. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழ் வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுகிறது. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்து வந்திருக்கோம். அங்கே பார்த்தா வீரிய வெள்ளரின்ட்டு பயிர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஊர்கா வகை பயிருன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம விவசாயிக்கிட்டே நம்ம கேட்கலாம், அவர் எப்படி பயிர் வைக்கிறாரு, அந்த தோட்டம் எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சு அது எங்கே போய்ட்டு சேல் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் செல்வகுமார். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இந்த பயிர் வைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு 4 வருஷமாக வைக்கிறோம். சரி, உங்களுக்கு இந்த பயிர் வைக்கிறதுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சு, இதை பற்றி படிச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம படிப்பெல்லாம் இல்லை, விவசாயம்தான். நாங்கள் அப்படியே டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம், அப்படியே லைனில் போனோம். அதனால் நம்ம ஏரியாவில் வெளியிலேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறோம். எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு? எனக்கு 4 வருஷம் அனுபவம். 4 வருஷமாக நல்ல லாபம் கிடைக்குதுங்களா? நல்ல லாபம் கிடைக்கும். சரி, இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு அமைக்கிறீங்க? பந்தலெல்லாம் இல்லை, ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு விதை நடுவோம். கால் ஓட்டி 4 அடிக்கு ஒரு கால் ஓட்டுவோம். 9 இன்ச்சுக்கு ஒரு விதை நடுவோம். நட்டு அதுக்கப்புறம் செடி ஒரு 15 நாள் ஆனோடனே கொம்பு நடுவோம். கொம்பு நட்டு ஸ்டேக்கிங்லாம் கம்பி டேப்பு இந்த சணல், அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்துன்னு வருவோம். ஒரு 25 நாள் 30 நாளுக்குள்ளே காய் ஸ்டார்ட் ஆகும். 30 நாள்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு எதுனா விதை இருக்காங்களாண்ணா? விதை இருக்குது. விதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்க. இப்போ அந்த விதை நடும்போது அது எத்தனை நாளில் வந்து அந்த விதை முளைச்சி வந்துடும்? 4 நாளில் வரும். சரி, 4 நாள். இப்போ செடி கொடி வந்து மேலே ஏறுது? மேலே ஏறுது 30 நாள் ஆகிடும். 30 நாளில் கொடி மேலே ஏறுது, அந்த காய் உற்பத்தி ஆகும். 30வது நாளே காய் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அந்த காய் வந்து எந்த பருவத்தில் நீங்கள் பறிப்பீங்க? காய் பருவம்னா ஒரு 32 நாள் 30 நாளில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதான் சின்னதாக ஒரு காய் பறிச்சுங்க. இப்போ இந்த பருவத்தில் வந்து நீங்கள் பறிச்சிடுறீங்க? ஆமாம். ஒன்று வச்சுக்கோங்க, இந்த பருவத்தில் நீங்கள் பறிச்சிடுறீங்க. இந்த பருவத்தில் பறிக்கலைன்னா அது என்ன ஆகும்? இது அது பறிக்கலைன்னா பெருசாகிடும். பெருசானா விலை கம்மியாகிடும். விலை கம்மியாகிடும். இப்போ இந்த பருவத்தில் தான் விலை அது ஆகுது. இப்போ எதுக்கு நான் யூஸ் ஆகுது? இது ஊறுகாய்க்கு யூஸ் ஆகுது. ஊறுகாய் இது வந்து இங்கே தமிழ்நாட்டிலாம் வந்து இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இல்லை, வெளிநாடு தான் போகுது. வெளிநாட்டு தான் போகுது. இதுக்கு வந்து 10 ஏஜ் கணக்கில் எடுக்கிறாங்களா? ஆமாம், 10 ஏஜ் கணக்கு. ஒரு 10 ஏஜ் என்ன ரேட்டு போகுது? இந்த ரகம் பொறுத்த அளவுக்கு 26000 ரூபா 10 ஏஜ். இப்போ விவசாயிங்க வந்து 26000. 26000 ஒரு டன்னு. ஒரு 10 ஏஜ். இப்போ விவசாயிங்க வந்து சின்ன ரகம் ஒன்று இருக்குது, அது 34000. இப்போ இதுலேயே சின்ன ரகம் பறிப்பீங்களா? ஆமாம், பறிப்போம். இப்போ இது பெருசு, இது அதை விட இது பெருசு. இது பெருசு. இன்னும் சின்னதாக பறிச்சா அதுக்கு விலை போகும். ஆமாங்க. இந்த ஒரே நிமிஷம். Thank you.
அண்ணா இப்போ வந்து இந்த காய் வந்து ரகம் பிரிக்கிறீங்களா, அது எப்படி பிரிப்பீங்க? இருக்கிற காயை எடுத்துன்னு வந்து மூட்டையிலேருந்து இதில் கொட்டுவோம். ஜல்லடிங்களா? ஆமாம். இதுக்கு கீழே வீரது 26 ரூபாய். இதுக்கு மேலே நின்று அந்த ஜல்லடை போட்டு கீழே வீரது 11 ரூபாய். இப்போ இதுலேயே வந்து ஜல்லடில் வந்து அந்த சந்து வந்து பெருசு சின்னது இருக்குது, அதுக்கேற்றவள நீங்கள் ஜலிச்சிடுறீங்க. இது நம்ம எடுக்கிற கம்பெனில் 34 ரூபாய் காய், டைரெக்டாக 26 ரூபாய் காய் தான். இப்போ வந்து இந்த காய் பறிச்சுன்னு வந்து ஜல்லடில் ஜலிச்சு தான் ரகத்தை பிரித்து ஏற்ற முறைங்க? பிரித்து தான் எடுப்போம் காய். சரிண்ணா. இப்போ வந்து இது எங்கே எடுத்து மட்டும் சேல் பண்ணுறாங்க? இது எல்லாமே கம்பெனிக்கார எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான், நம்மளுக்கு இது இல்லை. கம்பெனிக்கார எல்லாமே இன்புட் கொடுத்து. அதான் இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது, எங்கே எடுத்து சேல் பண்ணுறீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல் நேர்முகமாக வந்து இங்கே திண்டுக்கல் எடுத்து போயிடுறீங்களா? திண்டுக்கல். இப்போ வந்து இங்கே பயிர் வைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து யார் ஒட்டுமொத்தமாக எடுக்கிறது? சின்ன நாங்கள் தான். இங்கே ஒரு சூப்பர்வைசர், ஏரியாவுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட்டிருக்கோம். அவர் சூப்பர்வைசர் எடுத்துன்னு வந்து ஒரு 10 ஏரியா 15 ஏரியா கும்பலாக சேர்த்து ஒரு ஆஃபீஸு அவலூர்பேட்டை இப்போது மங்கலத்தில் இருக்க, எங்களது பெனாத்தூரில் இருக்குது. அங்கே எடுத்துன்னு போயிட்டு டிரான்ஸ்போர்ட் பெரிய வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிருவோம். அங்கேருந்து திண்டுக்கல் போயிடும். திண்டுக்கல்லேருந்து அவங்க இதை பதப்படுத்தி கப்பலில் வெளிநாடு அனுப்பிச்சிருவாங்க. சரி, இந்த பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்க நீங்கள்? இது மருந்துன்னா இது பூ உதிராமல் இருக்கிறதுக்கு ரெக்ஸோலின், பயோசின். பூச்சி வந்து இதை வந்து அந்த தழைங்கள்லாம் தின்னுடுது, ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிடுது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் மருந்து தான். என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க? பென்சரு, தழை தோன்றது பூச்சிக்கெல்லாம் வந்து பென்சரு, கோராஜன் இது போல் யூஸ் பண்ணுவோம். சரி, இது எத்தனை மாதத்து பயிருனது? இது மொத்தமே 80 நாளில் முடிஞ்சிடும். 80 நாளில் முடிஞ்சிடும். கொஞ்சம் பராமரிச்சோம்னா 90 நாள் வரைக்கும் வரும், அவ்வளோதான். அப்படின்னா ஒரு 3 மாதத்து பயிர் மாதத்தில் முடிஞ்சிடும். சார், 3 மாதத்தில் வந்து எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்குதுல? ஒரு சென்ட்டுக்கு மீடியமாக பார்த்தா கூட ஒரு 1500 2000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஒரு சென்ட்டுக்கு. ஒரு சென்ட்டுக்கு அப்போது தோராயமாக ஒரு ஏக்கராக்கு? ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். 2 லட்சம் ரூபாய். சரி, அதனால் நல்ல லாபம் தான். லாபம் தான். இப்போ வந்து விவசாயம் வந்து தொடர்ந்து இதை பயிர் வைக்கலாம். ஆமாம், வைக்கலாம் தொடர்ந்து. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விவசாய மக்கள் வந்து இந்த பயிர் வந்து நீங்கள் பால் மரமாக வைக்கிறதுக்கு இது ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டுன்னு இருக்கோம், விவசாயத்தை சம்மந்தப்பட்டு. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து இது எப்படி விளையும், இது லாபம் தருமா, இதனால் வந்து என்ன லாபம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய எல்லாமே புரியும். ஏன்னா வந்து என்னுடைய லாபம், இது எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி விளை வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அழகாக சொல்லின்னு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து இதுக்கு எப்படி கால் போடுறீங்க? 4 அடிக்கு ஒரு கால். ஃபஸ்ட்டு வந்து கொம்புங்களாம் நட்டுறீங்களா? இல்லை இல்லை, கால் ஓட்டிட்டு விதை நட்டுட்டு 15 நாள் பொறுத்து தான் கொம்பு. அது முளைச்சி வந்த உடனே தான் கொம்பு நடுறீங்க? நட ஆரம்பிப்போம். களை எடுத்து அதுக்கப்புறம் கொம்பு நட ஆரம்பிப்போம். களை எத்தனை நாளில் எடுக்கிறீங்க? ஒரு 10 நாளில் எடுப்போம். 10 நாளில் எடுத்துறீங்க. இப்போ வந்து நீங்களே வந்து பறிச்சுறீங்க, ஆள் வைக்காமல்? ஆள் வச்சு தான் பறிங்க. அதிகமாக பண்ணால் ஆள் வைக்கலாம். இப்போ நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், அதனால் ஆள் வைக்காமல் தான் நாங்களே பறிச்சு. சரிங்கண்ணா. இப்போ வந்து இது விலையை பெருசாகிடுமா? ஆமாம், விலையை பெருசாகிடும். ஒரே நாளில் தினமும் பறிச்சிருந்தோம். தினமும் பறிச்சிருந்தோம். இந்த காய் இன்றைக்கி சைஸ் இருக்கும், நாளைக்கு இந்த சைஸுக்கு வந்துடும். இப்போ இது 34 ரூபா. 34 ரூபா. இது 26 ரூபா. கிலோவா? 10 கிலோ. ஒரு கிலோ வந்து 34 ரூபா. 34. இப்போ வந்து இது சைஸ் பெருசாகவும் இது வந்து விலை வந்து கம்மியாகும். நம்ம எவ்வளோ குயிக்காக பறிச்சு எடுத்து வருமோ அவ்வளோ நமக்கு விலை. ஆமாம். இப்போ வந்து இதை தண்ணி எப்படி பாய்க்கிறீங்க? தண்ணி 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கம்மி. தொடர்ந்து 3 நாளைக்கு கம்பல்சரி பாய்ச்சல் தான் இருக்கணும். ஆமாம், பாய்ச்சல் தான். தண்ணியிலே இருந்தால் தான் இது வந்து செடி நல்லாயிருக்கும். தண்ணி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் செடி. சரி, இது வந்து ஆடெல்லாம் மேயாதுங்களா? கண்டிப்பாக மேயும். அது பாதுகாப்பு பண்ணணும். பாதுகாப்பு பண்ணணும். மாடுகிறதுலேயே ரொம்ப நெப்பமான பயிர் எல்லாமே. இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சாலுமே மேயும், நம்ம தான் இப்போ பாதுகாப்பு பண்ணணும். ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ வந்து நான் ஒரு பயிரை பற்றி போட்டேன், அந்த கோலியஸ் கழுங்குன்னு. அது வந்து ஆடு மாடு எதுவுமே மேயதில்ல, அதனால வந்து அது தண்ணியும் ரொம்ப கம்மி. அதனால தான் இதை கேட்டேன், என்ன தெரிஞ்சுக்கணும்ல எல்லாம். இது கம்பல்சரி தண்ணி இருக்கணும், தண்ணி இருக்கணும். ஆடு மாடு வந்து இது மேயும், இது எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணி தான் இதை வந்து விளைச்சல் பண்ணணும். சரிங்கண்ணா. இதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லையா? இல்லை, நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இப்போ கரெக்டான டைமில் வந்து மருந்து அடித்து தண்ணி கட்டி தேவையான உரம் போட்டால், இதுக்கு என்ன உரம் போடுறீங்க? அடியில் டிஏபி போடுவோம். அடி உரம், அடி உரம். அடுத்தது பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் போடுவோம். அது எத்தனை நாள் போடுறது? குருணை இதெல்லாம் கலந்து போடுவோம். ஒரு 20 நாளில் குருணை இதெல்லாம் கலந்து போடுவோம். உடனே பார்த்தீங்கன்னா காய் பறிக்க ஒரு 30 நாள் ஆயிடுச்சுன்னா காய் பறிக்க ஆரம்பிச்சிடுவோம். 32 நாளில் காய் பறிப்போம். உடனே பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் கலந்து வைப்போம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பாருமே பேசினிருக்காரு. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம், கலசபாக்கம் மாவட்டம், காம்பட்டு கிராமம் இது. அந்த கிராமத்தில் வந்து இவர் வந்து அழகாக இந்த பயிரை வந்து வச்சு இதை சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு இங்கே சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இந்த பயிர் வச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதனால் நல்ல லாபம் கிடைக்குதுங்களாம். இதை வந்து
சரியான முறையில் பராமரித்து இது மருந்தடித்து அடி உரம் போட்டு எல்லாத்தையும் வந்து பராமரித்தா நல்ல லாபம் தான் கிடைக்கும். நண்பர்களே, நீங்களும் வந்து தொடர்ந்து இதை பயிர் வச்சு நல்ல லாபத்தை எடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.